எந்த ஒரு சந்தேகமும் வேணா ஒரு அக்மார்க் மணிரத்னமோட படம் இந்த வானம் கொட்டட்டும். மணிரத்னம் வந்து அவ்வளோட ஸ்டைலில் ஒரு மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங் வந்து நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவ்வளோ ஒரு ஒரு யூனிக்னஸாக இருக்கும் அவரோட படங்கள் எல்லாமே. அந்த வரிசையில் இந்த படத்தை என்ன தான் தானான்னு சொல்லி ஒரு ஒரு புது டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் மணிரத்னமோட ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேல வந்த படன்றனால மணிரத்னமோட ஃபுல் டச்சும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பாவுக்கும் அவரோட பசங்களுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கதை தான். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் இந்த கதையை வச்சு வந்திருக்கு. ஒரு எம்மகன் படம் எடுத்து பார்த்து வச்சுக்கணும், அந்த எம்மகன் படத்தவே மணிரத்னம் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த படம் தான் வானம் கொட்டட்டும். ஸோ அந்த படத்தில் வர மாதிரி ஸ்டோரி வந்து அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ டெப்த்தாக ஆழமாக இருந்தாலும் ஹேண்டிலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனா வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து மணிரத்னோட டச் என்ன தான் இருந்தாலும் இவரோட ஓன் இதுவே நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. இது நல்ல ஆடியன்ஸும் நல்லா என்கேஜ் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற அப்பா ஜெயிலேருந்து ஒரு திரும்பி வந்ததுக்கப்புறம் அதை கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் கழிச்சு திரும்பி வந்ததுக்கப்புறம் அவரோட பசங்க வந்து அவங்க அப்பாவை எப்படி பார்க்குறாங்க, அவங்க அப்பா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்பா வந்து அந்த காலகட்டத்தோட மனநிலையே இருக்காரா இல்லை இப்போ இருக்க பசங்க வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையா. கிளைமேக்ஸில் வந்து அவர் அந்த கொலை பண்ணதுக்கான அந்த பகை வந்து அவரை துரத்திட்டு வருது, துரத்திட்டு வர பகை வந்து எப்படி முடியுதுன்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஸோ படத்தில் லீட் ரோல் யார் பண்ணிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் ராதிகா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் நான் சொல்லி தெரியணும் அவசியமே கிடையாது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு 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 ஆக்டிங்கில் வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அவங்க ஆக்டிங்கில் தெரியுது. அவங்களோட ஆக்டிங் நம்ம ரிவ்யூ பண்ணுறது நம்ம பெரிய கிடையாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்டிங் வந்து கண்ணில் காட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய சீன்ஸில் வந்து எமோஷனலாக ஆடியன்ஸ் ரொம்பவே கண் கலங்க வைக்கிறாங்க. அந்தளவுக்கு ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப எங்கேஜாக ஆடியன்ஸோட எங்கேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து விக்ரம் பிரபுவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், அமிதாப் ஷா இருக்கட்டும், எல்லாரும் ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது. முக்கியமாக மடோனா செபாஸ்டியன் என்ன சொல்லணும், மடோனா செபாஸ்டியன் ரோல் வந்து படத்தில் எவ்வளோ தான் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ரோலுக்கு வந்து படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலாக கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தோம் அப்படின்னா படத்தில் முக்கியமான லீட் ரோலை பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுவும் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் தங்கச்சியாக இருந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க அவங்க அப்பா இல்லாத அதாவது அப்பா இல்லாமல் சமூகத்தில் அவங்களை எப்படி பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அம்மாவாக தனியால் ஒரு பொம்பளை வந்து அவங்களை எந்தளவுக்கு வளர்த்தி கொண்டு வந்து சமூகத்தில் பெரிய இடத்துல நிப்பாட்ட வைக்கிறாங்கன்ற தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலாக வந்து கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் விக்ரம் பிரபுவோட கேரக்டர் பார்க்கும்போது ரொம்பவே கோவப்படுற ஒரு கேரக்டர். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே வந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவப்படுறாரு. அதே நேரத்தில் ரொம்பவே ஜாலியாக ஒரு ஃபன்ஃபுல்லான கேரக்டர் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அப்பப்போ சாந்தனு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் சாந்தனு வந்து அவங்களோட ஆரம்பத்திலேருந்து அதாவது படத்தோட ஆரம்பத்திலேருந்து படத்தோட முடிவு வரைக்குமே சாந்தனு வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அமிதாஷோட கேரக்டர் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, பட் இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ பெருசாக ஆடியன்ஸ் கிட்ட ஒட்டலை. இருந்தாலும் ஒரு நல்ல ஆக்டிங் தான் அவரும் கொடுத்திருந்தாரு. மடோனா செபாஸ்டியன் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. மடோனா செபாஸ்டியனோட கேரக்டரோட மாரல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது பணக்கார வீட்டில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஏழை பையன் ஒரு மிடில் கிளாஸ் பையனை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்திலேருந்து அவங்களோட டைலாக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு டேரக்டர் கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகலாம். ஸோ படம் வந்து அவர் முன்னாடி சொன்ன மாதிரி மணிரத்னமோட டச் வந்து படத்தில் அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஜாலியாக போயிட்டு இருக்க படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல்லேருந்து வேற மாதிரி மாறுது. ஸோ ஜெயிலுக்கு போன சரத்குமார் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் ட்ரெயிலருமே பார்த்துருப்போம், அவர் திரும்பி வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடியே சரத்குமார் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு பசங்களுக்கு வந்து அவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி தான் இன்டர்வலில் முடிக்கிறாங்க. இன்டர்வலில் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கொலை ஒன்று பண்ணிடுறாரு இல்லையா, அந்த கொலை வந்து அவரை துரத்திட்டு வந்து அந்த ஒரு இன்டர்வலில் வந்து அவரை சந்திக்கிற மாதிரி அந்த இன்டர்வல் பேக் அமைச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறமாவும் படம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வெளியே சேஞ்சஸ் தெரியாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ட்ராவல் ஆச்சோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லையும் ட்ராவல் ஆகுது. மணிரத்னம் படம் அப்படின்னு எடுத்துட்டாவே பெருசாக வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இவரோட படம் வந்து அதாவது மணிரத்னமோட படம் வந்து ஸ்லோவாக போனாலும் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டச் வந்து இந்த படத்துல இருக்கு. என்னதான் டேரக்டர் வந்து தனாவை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஒரு மணிரத்னமோட அசிஸ்டன்ட்டை கரெக்டாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக டேரக்ட் பண்ணியிருக்காரு படத்தில். படத்தோட சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணிக்காம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீமேல் யார் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மணிரத்னம் படத்தில் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணேன் ஏ சினிமாட்டோகிராஃபர் பி சி ஸ்ரீராம் அவங்களோட ரிலேஷனான பிரீதா ஜெயராமன் அவங்க தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறனால எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைட் வைக்கணும் எந்தெந்த ஃப்ரேம் வைக்கணும் மணிரத்னம் படத்துலலாம் நிறைய பார்த்துருப்போம். நிறைய சிலவெட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த இருட்டில் இருக்க மாதிரி கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. பேக்கில் ஒரு லைட் வச்சு ரொம்ப சூப்பராக அவங்க அந்த மாதிரி ஃப்ரேம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் வந்து இவங்க ரொம்ப அழகாக வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட சினிமாட்டோகிராஃபி வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கு மியூசிக் பண்ணி நம்ம சித் ஸ்ரீராம் பண்ணியிருக்காரு. சித் ஸ்ரீராம் ஒரு மியூசிக் டேரக்டர் டெபியூ ஆகிறாரு. அவரோட மியூசிக்கில் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து பாடல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த படம் வந்து இன்னொன்று சொல்ல போனால் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் ட்ராமான்னு கூட சொல்லலாம். படத்தோட மேக்ஸிமம் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மியூசிக் வழியாக கன்வே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சித் ஸ்ரீராம் வந்து கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ அழகாக
மியூசிக் கொடுத்துருக்காரு. அவரோட ஹம்மிங்ஸ் வந்து படத்தோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மணிரத்னம் படத்தை ரசித்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பிடிக்கும், ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதுக்கு சிஸ்டீராம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேன் சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் படத்தோட எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட்டிங்கில் வந்து படம் ஸ்லோவாக போனாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறாங்க. அந்தளவுக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட க்ரூ வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும் ரொம்ப யூனிக்காக அவங்களோட கேரக்டரைசேஷனை அவ்வளோ அழகாக ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு எங்களோட நெகட்டிவ் ஃபார் ரிவ்யூ டீம் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 3.25 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறோம். ஸோ 3.25 அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணும், ரொம்ப நல்லா எமோஷனான படம் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வானங்கோட படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சீறு படம் வந்து இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. சீறு படத்தை ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த ரிவ்யூக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் வந்து வானங்கோட படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிலாம் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.